ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிரியாணி வச்சுருக்கோம். இதில் மொத்தம் 2 கிலோ பிரியாணி இருக்குது. பார்த்தீங்கன்னா மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்கோம், பயங்கரமாக இருக்குது. அது இல்லாமல் ஃபிஷ்ஷு நிறையா இருக்குது, மீன் பிரியாணி, அதனால் இது மீன் பிரியாணி. இல்லை, உண்மையாகவே மீன் பிரியாணின்னு சொல்லி கேட்டோம், இதான் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் முட்டை போட்டுச்சின்னு சொல்லி 2 முட்டை வேற கொடுத்தாங்க. வழக்கம் போல் பிரியாணிக்கு வந்து ரைத்தா இருக்குது, கூடவே கத்திரிக்காய் தொக்கு ஒன்று இருக்குது, மேலே அப்படியே எண்ணெய்லாம் வடிஞ்சிக்கிட்டு செம்மையாக இருக்குது, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. எச்சி ஊறுது பார்க்கும் போது, எச்சே வரல. சரி வாங்க சாப்பிட போகலாம், ரெடியா? 3, 2, 1, கோ. பிரியாணி நல்லா முள்ளு மாதிரி இருக்கு. வச்சு காய வச்சாச்சு, இலையில வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுப்பா. ஆனால் டேஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மகிழ்ச்சி. நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க, எலும்பு கூட மொறு மொறு இருக்கு. முள்ளு எங்க எம்ஜிஎஸ்க்கு பையன் பிறந்திருக்கானா? சாரி, பொண்ணு பிறந்திருக்கான். தெரியுமே, ரொம்ப பொறுமையாக போயிட்டு நினைக்கிறேன். ட்ரையாக இருந்துச்சு. இதை ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு. எதை ஊற்றினதுக்கப்புறம்? கத்திரிக்காய் தொக்கா.
நாலு பிரியாணியில் இன்னும் ஒரு பிரியாணி அப்படியே தான் இருக்கு. மூணு பிரியாணி உள்ள போயிட்டு இருக்கேன். பெரிய மலை சின்ன மலை ஆயிடுச்சு. முறுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்க. டீப் ஃப்ரை பண்ணிட்டாங்க. கோழி பாவங்க, அந்த முட்டையை போட கோழி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். மீன் தான் முட்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆ சரி, மீனும் முட்டை பிடிக்க எவ்வளோ கஷ்டப்படும். ஒரே வயலில் போட்டீங்களே. அப்பப்பா ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது சாப்பிட்றதுக்குள்ள நம்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. வயிறு ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட்டாக அந்த முட்டை வாயில் போடும்போது வெளியே தள்ளிடுச்சு. அதையும் சேர்த்து முழுங்கிட்டேன். சரி ஓகே, எனக்கு ஒரு பார்சல் ஒன்று வெளியே வந்திருக்கு, அது போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கள் பாத்ரூம் பக்கத்துலையா? பாத்ரூம்லேயே தான். ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு முக்கியமான பார்சல் வந்திருக்குன்னு போயிருக்காரு. பிக்கப் பண்ண போகிறாரா ட்ராப் பண்ண போகிறாரான்னு தெரியல, ஏதோ ஒன்று அவர் போயிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் ப்ரோ எங்கன்னு கேட்டிருந்தீங்க. தமிழ் ப்ரோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அட் த சேம் டைம் அவர் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதிகமாக இருக்குது, அதனால் அவரால் வர முடியல. நீங்கள் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ரீசன்ட் வீடியோஸில் தமிழ் ப்ரோ எங்கே எங்கேன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் அதனால் பதில் சொல்ல முடியலன்னு நினைக்காதீங்க. என்ன ரீசன்னா, நாங்கள் வந்து வீடியோவே ரொம்ப நாள் முன்னாடி ஷூட் பண்ணது, அதை தான் போஸ்ட் பண்ணிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃபுல்லாக பேக்ரவுண்ட் எல்லாம் மாறி இருக்கும், ஏன்னா எல்லாம் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். இப்போ தான் புது வீடியோ எடுக்கிறோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாமே இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாமா இல்லை இதே கலர் நல்லா இருக்கான்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா புதுசாக ஷிஃப்ட் பண்ணதுனால நாங்கள் அதை பற்றி அதிகமாக எதுவும் யோசிக்கலை, டக்கு டக்குன்னு மாறி வந்துட்டோம். அதனால் கார்த்தி ப்ரோ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நான் இன்னும் நல்லா சேலஞ்ச் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னாரு. சரி ஓகே, நம்ம தமிழ் இல்லாத குறையாக ஒரு இது பண்ணட்டோம் அப்படின்ட்டு வீடியோஸ் நல்லா வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி இந்த பிரியாணி, ஏன்னா ஃபிஷ் பிரியாணி பண்ணணுன்னு எனக்கும் அவருக்கும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது இன்றைக்கி தான் நிறைவேறி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ஃபிஷ் பிரியாணி பண்ணதே கிடையாது. ஸோ இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நல்லா மலை மாதிரி பிரியாணி குமிச்சிட்ருக்கு.
ஸோ எல்லாத்துக்கும் இப்போ இல்லை, அதை முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே. அது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட்டிங் சேனல் பாய்ஸில் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். போய் வேலை வேண்டிய பாருங்க போங்க.